வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இருபதாவது திருத்தச்சட்ட மூலத்தின் 4 பிரிவுகள் மீது சர்வஜன வாக்கெடுப்பு, உயர் நீதிமன்றம் அறிவிப்பு. கொழும்பு வருகிறார் அமெரிக்க இராஜாங்க செயலர், உறுதிப்படுத்தினார் கொழும்புகே. விக்னேஸ்வரனிடம் சிஐடியினர் 1.5 மணி நேரம் விசாரணை. மன்னாரில் மேலும் 5 கொரோனா தொற்று. கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இன்று நடக்கிறது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை. அயோத்தி ராமர் கோயில் கட்டுமானத்துக்கு குவியும் நிதியுதவி, இதுவரை 100 கோடி ரூபாய் சேர்ந்தது. நகோர்னா கரபாக்கில் நடைமுறைக்கு வந்தது தற்காலிக போர் நிறுத்தம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடந்த ஆட்டங்களில் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் வெற்றி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள 20வது திருத்தச் சட்டத்தின் 4 பிரிவுகளுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஏனைய பிரிவுகளை நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நடைமுறைப்படுத்தலாம் என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. 20வது திருத்தத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணைகளை அடுத்து உயர்நீதிமன்றம் தமது தீர்ப்பை சபாநாயகருக்கும் ஜனாதிபதிக்கும் அனுப்பி வைத்துள்ளது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு விவரம் வரும் 20ஆம் தேதியே நாடாளுமன்றத்தில் வெளியிடப்படவுள்ளது. இந்த நிலையிலே உயர்நீதிமன்றத்தின் கருத்து அடங்கிய ஆவணம் நேற்று அரசாங்க உயர்மட்டத்தில் இருந்து கசிந்துள்ளது. இதன்படி 20வது திருத்தத்தின் 4 பிரிவுகள் குறித்து பொதுமக்களின் கருத்தை அறிய சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் 5 நீதியரசர்கள் கொண்ட குழாமில் இடம்பெற்றுள்ள 4 நீதியரசர்கள் கூறியுள்ளனர். திருத்தத்தின் ஏனைய பிரிவுகளை 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றினால் போதும் என்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க இராஜாங்க செயலர் மைக் பொம்பியோ இந்த மாத இறுதியில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வெளியுறவுச் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அமெரிக்க இராஜாங்க செயலர் மைக் பொம்பியோ இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். எனினும் அந்த பயணம் பிற்போடப்பட்ட நிலையில் பொம்பியோ வரும் 27ஆம் தேதி கொழும்பு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2015ஆம் ஆண்டு அமெரிக்க இராஜாங்க செயலர் ஜோன் கெரி இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட பின்னர் அமெரிக்காவின் மிக உயர்மட்ட பிரமுகர் ஒருவர் இலங்கைக்கு வரவிருப்பது இதுவே முதல் முறையாகும். அமெரிக்க இராஜாங்க செயலர் பொம்பியோ இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்றும் கூறப்படுகிறது. இதன்போது இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 480 மில்லியன் டாலர் பெறுமதியான மில்லேனியம் சவால் நிறுவன நிதிக்கொடை குறித்தும் பேசப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பேச்சுக்களில் சோபா மற்றும் அக்ஷா உடன்பாடுகள் குறித்த விடயங்களும் உள்ளடக்கப்படுமா என்பது இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனிடம் குற்ற புலனாய்வு பிரிவினர் நேற்று மாலை நீண்ட நேரம் விசாரணைகளை நடத்தியுள்ளனர். பௌத்த பிக்கு ஒருவர் கொடுத்த முறைப்பாடு தொடர்பாகவே கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று சி வி விக்னேஸ்வரனிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. இந்த விசாரணையின் போது சி வி விக்னேஸ்வரன் வெளியிட்டிருந்த அறிக்கை ஒன்று தொடர்பாக குற்ற புலனாய்வு பிரிவினால் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. நேற்று பிற்பகல் 4 மணிக்கு தொடங்கிய இந்த விசாரணை சுமார் 1.5 மணி நேரம் வரை நீடித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை பொது தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்னதாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் தொடர்ச்சியாகவே நேற்றைய விசாரணைகள் இடம்பெற்றதாக விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களே இலங்கையின் மூத்த குடிகள் என்ற கருத்தில் 2019 நவம்பர் 14ஆம் தேதி கேள்வி பதில் அறிக்கை ஒன்றை விக்னேஸ்வரன் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கை இன நல்லுறவை கெடுக்கும் வகையில் இருப்பதாகவும் சமாதானத்துக்கு பங்கம் ஏற்படுத்துகின்றது எனவும் பௌத்த பிக்கு ஒருவர் செய்த முறைப்பாடை அடுத்தே இந்த விசாரணை இடம்பெற்றுள்ளது என்றும் விக்னேஸ்வரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விசாரணையின் போது அந்த கருத்தில் தாம் உறுதியாக இருப்பதாக சி வி விக்னேஸ்வரன் குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மன்னார் ஆயிரத்தில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருந்த மேலும் 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். மன்னார் ஆயரில கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நேற்று முன்தினம் தனிமைப்படுத்தப்பட்ட 27 பேருக்கு முதற்கட்டமாக பிசிஆர் பரிசோதனை நடத்தப்பட்டது. இதன் போதே அவர்களில் 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் டி வினோதன் தெரிவித்தார். நேற்று உறுதி செய்யப்பட்ட 5 பேரும் புத்தளம் வெண்ணப்பூ பகுதியைச் சேர்ந்த தச்சு தொழிலாளர்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை தனிமைப்படுத்தப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட ஏனையவர்களுக்கான முடிவு இன்னமும் வெளி என்றும் மருத்துவர் வினோதன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மன்னாரில் இதுவரை 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட போதிலும் தற்போது வரை நிலைமைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் அவசியமின்றி வெளியில் நடமாடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேவேளை யாழ்ப்பாணத்தில் நேற்று வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 210 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் சோதனையில் மன்னாரைச் சேர்ந்த 5 பேருக்கு மாத்திரமே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ் போதனா மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள பரீட்சை நிலையங்கள் தொற்று நீக்கம் செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாணவர்களை பெற்றோர் அச்சமின்றி பரீட்சைக்கு அனுப்பி வைக்குமாறும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இன்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகும் புலமை பரிசில் பரீட்சை பிற்பகல் 12:15 வரை 2 கட்டங்களாக இடம்பெறும். பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முதல் முறையாக அனுமதி அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை மாணவர்கள் தமது சீருடையின் வலப்புறத்தில் தமது இலக்கத்தை அணிந்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட மற்றும் சந்தேக மாணவர்களுக்கு தொற்றுநோய் மருத்துவமனையிலும் தனிமைப்படுத்தலில் உள்ள மாணவர்களுக்கு தனிமைப்படுத்தல் மையங்களிலும் பரீட்சை எழுதுவதற்கான ஏற்பாடுகளை பரீட்சைகள் திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகிய மேலும் 105 பேர் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இலங்கையில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 4628 அதிகரித்துள்ளது. நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மீனுவாங்குட ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் என்றும் மேலும் 101 பேர் ஆடை தொழிற்சாலை பணியாளர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. அத்துடன் தனிமைப்படுத்தலில் உள்ள கப்பல் மாலுமிகள் 2 பேருக்கும் நேற்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்ட மீனுவாங்குட தொற்று கொத்தணியைச் சேர்ந்த 101 பேரில் 87 பேர் மீனுவாங்குடவை சேர்ந்தவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 பேர் அத்தனை பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் 5 பேர் புத்தளத்தில் இருந்து மன்னாருக்கு தச்சு வேலைக்கு சென்றவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச எதிர்வரும் டிசம்பர் மாதம் சீனாவிற்கு பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜாங் தலைமையிலான உயர்மட்ட குழு கடந்த வாரம் கொழும்பு வந்து ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தது. இந்த பேச்சுக்களின் போது கூடிய விரைவில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளுமாறும் ஜாங் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ள ஜனாதிபதி வரும் டிசம்பர் மாதம் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இந்த பயணத்தின் போது பல்வேறு உடன்பாடுகள் கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் சீன குழுவினருடன் கலந்துரையாடப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் இந்த உடன்பாடுகள் கையெழுத்திடப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த பேச்சுக்களின் போது பாதுகாப்பு உடன்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதா என்று வெளியுறவு செயலாளரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் எதிர்மறையாக பதிலளித்துள்ளார். ஒவ்வொரு துறையிலும் ஒத்துழைப்பு அதிகரிப்பதை தவிர வேறு எதுவும் கலந்துரையாடப்படவில்லை என்றும் அட்மிரல் கொலம்பகே குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனை பணியாளர்கள் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக மாணவி ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து கொழும்பில் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய மருத்துவமனையின் 3 சிற்றூழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தேசிய மருத்துவமனையின் 3 விடுதிகளும் அறுவை சிகிச்சை கூடமும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. அதேவேளை ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக மாணவி ஒருவருக்கும் நேற்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முகாமைத்துவப்பு இடத்தைச் சேர்ந்த இந்த மாணவி பானந்துறையைச் சேர்ந்தவர் என்றும் மீனுவாங்குடவில் தொற்றுக்குள்ளான ஒருவருக்கு நெருக்கமான பெண்ணுடன் இவர் விடுதியில் தங்கியிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. இதையடுத்து இவருடன் விடுதியில் தங்கியிருந்த அனைவருக்கும் பிசிஆர் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மாணவர்கள் எவரையும் பல்கலைக்கழக வளாகத்தை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அறிவித்துள்ள துணைவேந்தர் மாணவர்களுக்கான உணவுகள் விடுதியிலேயே வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.